ஸோ நாங்கள் வந்து என் பேர் மோகன்ராம், நான் கும்பகோணம். ஸோ இந்த காலேஜ் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜுக்கு வரும்போது எப்படி எனக்கு இந்த காலேஜ் தெரியும் அப்படின்னா, என் அக்கா 2004 இந்த காலேஜில் நடந்த சிம்போசியத்துக்கு வந்தா. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவரை பிக்கப் பண்ண சார் வந்து அவங்களோட இந்த காலேஜோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்துட்டு, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு ரெஃபர் பண்ண ஃபஸ்ட்டு காலேஜ் இது. ஸோ நான் இந்த காலேஜுக்கு வரும்போது இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பாதி கூட இல்லை, பட் இருந்த லேப்ஸு பேசிக், அதாவது ஒரு இன்ஜினியரிங் நாங்கள் படித்தப்போ என்னென்ன கரிக்குலம் இருந்ததோ அது எல்லாமே இருந்தது. நாங்கள் 2009 முடிச்சுட்டு போகும்போது எங்களோட ஏஜும் வளர்ந்தது, ப்ளஸ் டெக்னாலஜியும் வளர்ந்தது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹையன் காலேஜஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, பிளேஸ்மெண்ட் கொடுக்க காட்டுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, பர்சனல் ரிலேட்டடாக கொண்டு போவாங்க. எப்படின்னா, உங்களோட கம்யூனிகேஷனை வளர்த்துக்கோங்க, இங்கிலீஷ் வளர்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஐலட்ஸ் எல்லாம் இருந்தது இங்கே. ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ப்ளஸ் எங்களோட லேப் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குலாம் இருந்தது. ஸோ நீ இந்த காலேஜில் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் ஸ்கூல் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் டிரைவிங் ஸ்கூல் இருக்கிற காலேஜஸ்லாம் ரொம்ப கம்மி. இங்கே நார்மலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கம்யூனிட்டிஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருந்தது. பை டிஃபால்ட்டாக அப்போலேருந்தே மேனேஜ்மெண்ட்டோட மைண்ட் செட்டாகவே இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட 15 கழித்து நாங்கள் வரோம் இங்கே. ஸோ நாங்கள் வரும்போது நான் முன்ன பின்னே ரெகுலராக வந்துகிட்டு இருக்கேன் இந்த காலேஜுக்கு. அட்லீஸ்ட் உங்கள் இயர்லி ஒன்ஸ் ஆகுது, மற்ற டிபார்ட்மெண்ட் பசங்களோட சேர்ந்து நான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு போவேன். ஸோ நான் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்தது. சீக்காலம் இது, இந்த ஒரு பில்லர் மட்டும் இருந்தது. இது இசிஇ டிபார்ட்மெண்ட்டு, ட்ரிபிள்இ சிவில், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருந்தது. நாங்கள் ஃபைனல் இயர் வரும்போது எம்சிஏவும் எம்இயும் ஆரம்பித்தாங்க இந்த பிளாக்கில். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செமினார் ஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் படிக்கும்போது சிங்கிள் காமன் லைப்ரரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது, ப்ளஸ் ஒரே ஒரு லைப்ரரியாக இருந்தாலும் ஸ்பெஷல் எடிஷன்ஸுக்கு ஒரு லைப்ரரி டெடிக்கேட்டடாக இருக்குது. இப்போ ட்ரிபிள்இ நாங்கள் படித்தது கோர் ஃபீல்டு. ஸோ கோர் ஃபீல்டில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள்ஸுக்கு இங்கே ஒரு டெடிக்கேட்டட் லேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இல்லையா, கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெகுலராக நீங்கள் படிக்கிற கரிக்குலம்ங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரினியூவபிள் லேப்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்க பல பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ கோரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோரில் இருக்கான், அவன் எனர்கானில் இருக்கான், அவன் கோர் ஃபீல்டில் இருக்கான். மித்தவங்கெல்லாம் கோர் ஃபீல்டில் டீச்சிங்கில் இருந்துட்டு அவங்கவுங்க ஓன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது ஒன்று வச்சுக்கோங்க, பட் அதே நேரத்தில் தயவு செஞ்சு உங்களோட ஹிஸ்ட்ரியும் போய் பாருங்கள். எங்கேருந்து நம்ம வந்தோங்கிறது முக்கியம். இப்போ எங்கே இருக்கோங்கிறது இருந்தாலும் எங்கேருந்து நம்ம வந்தோங்கிறத எப்போயாவது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னாடி போயிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களோட டச்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் நிலவரம் என்னங்கிறதும் தெரியும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் அது இருக்கும். தேங்க்யூ.